ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. 2029 நாசா டாவின்சி அப்படிங்கிற மிஷன் மூலமா வீனஸ் கிரகத்துக்கு ஒரு ப்ரோப் அனுப்பி அங்க அதை தரையிறக்க வச்சு ஆராய்ச்சி மேற்கொள்ள போறாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிக அதிக வெப்பம் கொண்ட கிரகம்னா வீனஸ் தான். ஆனா பல கோடி வருடங்களுக்கு முன்னால் அங்க பூமி போல உயிர் வாழும் சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதை விஞ்ஞான ரீதியா உறுதி செய்யவும் இப்ப ஏதாவது நுண்ணுயிர்கள் வீனஸ்ல உயிர் வாழ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும் இந்த மிஷன் உதவும் அப்படின்னு நாசா நம்புறாங்க. இந்த மிஷனை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். டாவின்சி மிஷன் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி வீனஸ் எப்படி உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப இருக்கிற நிலைக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத வீனஸ்க்கு மிக அருகாமையில் சென்று ஆராய போறாங்க. மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லும் போது வீனஸ் கிரகத்தில் இருக்கிற மேக கூட்டங்கள் இருக்கிற தூரத்துல இருந்து நிலப்பரப்பு வரைக்கும் சென்று ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். இந்த மிஷனுக்கு கலைஞரும் விஞ்ஞானியுமான லியனார்டோ டாவின்சியின் பெயர் இடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த டாவின்சி மிஷன் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னா, டீப் அட்மாஸ்பியர் investigation of noble gases, chemistry and imaging. இந்த மிஷனை 2029 நாசா மேற்கொள்ள போறாங்க. இந்த டாவின்சி விண்கலம் வீனஸ் சுத்தி ரெண்டு தடவை வலம் வர போகுது. இது வந்து 2030 நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2031 இந்த டாவின்சி விண்கலத்தில இருந்து ஒரு ப்ரோ வீனஸில் தரையிறக்கப்படும். இந்த டாவின்சி விண்கலம் இருமுறை வீனஸ் சுத்தி வலம் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து வீனஸின் ஈர்ப்பு விசை ஒரு உதவியாக இருக்கும். அப்படி வீனஸை இந்த விண்கலம் வலம் வரும்போது வெனூசியன் கிளவுட்ஸ் என்று அழைக்கப்படுற வீனஸில் உள்ள மேக கூட்டங்களையும், அதுக்கப்புறம் வீனஸின் நிலப்பரப்பில் இருக்கிற ஆல்பா ரீஜியோ என்று அழைக்கப்படும் மலை பகுதியிலையும் இந்த விண்கலம் ஆராய்ச்சி மேற்கொள்ளும். மேலும் இரவு நேரத்தில் வீனஸின் நிலப்பரப்பில் இருந்து எப்படி வந்து வெப்பம் வெளியிடப்படுது அப்படிங்கறதையும் இந்த விண்கலம் ஆராய்ச்சி செய்யும். இதை கொண்டு வீனஸின் நிலப்பரப்பு வந்து ஒரு மேப் மாதிரி இது வந்து விண்கலம் ட்ராக் பண்ணும். அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி வீனஸ் ரெண்டு தடவை வலம் வந்ததுக்கு அப்புறம் 2031 ஒரு ப்ரோப் வந்து வீனஸின் தரையை நோக்கி செல்லும். இந்த ப்ரோபுக்கு வந்து தனியா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த பெயரும் வைக்கல. டாவின்சி ப்ரோப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த டாவின்சி ப்ரோப் பார்த்துட்டீங்கன்னா உலகின் மிக வலுவான உலோகங்களில் ஒன்றான டைட்டானியமால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ரோப் பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கும். இதோட அகலம் சுமார் 3 அடி இருக்குது. இதுல வந்து 5 அறிவியல் ஆராய்ச்சி கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத நீங்க இங்க பார்க்கலாம். ஆனா இவை அனைத்துமே வீனஸில் உள்ள தீவிர சுற்றுச்சூழலை தாக்கு பிடிக்கும் விதமா உருவாக்கப்பட்டவை. ஏன் இவ்வளவு தீவிரம்னு சொல்றேன்னா, அங்க இருக்கிற அதிகபட்சமான காற்றழுத்தம், அதிக வெப்பம், அமிலத்தன்மை கொண்ட மேகங்கள், இவை எல்லாமே வந்து அதிகபட்சமான உலோகங்களை உருக்கும் தன்மை கொண்டவை. அதையும் தாக்கு பிடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விண்கலம் அதோட வளிமண்டலத்துக்குள்ள போய் தரையிறங்கும் விதமா இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த ப்ரோப் விண்கலத்திலிருந்து பிரிஞ்சு வீனஸின் நிலப்பரப்பை நோக்கி செல்ல தொடங்கிய கொஞ்ச நேரத்துல இந்த ப்ரோப்ல இருந்து ஒரு பாராசூட் விரிவடையும். இந்த பாராசூட்டும் பார்த்துட்டீங்கன்னா வீனஸ்ல இருக்கிற சுற்றுச்சூழலை தாக்கு பிடிக்கும் விதமா வந்து உருவாக்கி இருப்பாங்க. இந்த பாராசூட் வந்து அந்த ப்ரோபோட வேகத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த பாராசூட்ல இருந்து ப்ரோப் வந்து பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். இப்போ வீனஸ்ல இருக்கிற காற்றழுத்தம் பார்த்துட்டீங்கன்னா பூமியோட நிலப்பரப்பில் இருக்கிற காற்றழுத்தத்தை காட்டிலையுமே 90 மடங்கு அதிகம். இவ்வளவு அதிகமான காற்றழுத்தத்தின் காரணமாக பாராசூட் இல்லாமலேயே இந்த ப்ரோப் வந்து தன்னோட வேகத்தை குறைஞ்சு வீனஸின் நிலப்பரப்பை நோக்கி மிதந்து செல்லும். இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து தண்ணி நிறைய இருக்குன்னு வைங்க, அந்த தண்ணிக்குள்ள நீங்க ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல் தண்ணியில அப்படியே மெதுவா மிதந்து அப்படியே உள்ள போய் தண்ணியோட ஆழத்துல இருக்க நிலப்பரப்புல போய் விழும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ப்ரோபும் வீனஸ்ல இருக்கிற அதிக காற்றழுத்தம் கொண்ட வளிமண்டலத்துல மெதந்து போய் அதோட நிலப்பரப்பை பாராசூட் இல்லாம சென்றடையுது. இந்த ப்ரோப் வீனஸ்ல இருக்கிற மேக கூட்டங்களை தாண்டின உடனேவே அந்த ப்ரோப்ல இருக்கிற பல ஆராய்ச்சி கருவிகள் ஆயிரக்கணக்கான மெஷர்மெண்ட்ஸை எடுக்க போகுது. அங்க இருக்கிற காற்றின் வேகம், காற்றின் அழுத்தம், வெப்பம், மேகங்கள்ல இருக்கிற வேதிய கலவைகள் பத்தின தகவல்களை எல்லாம் இது சேகரிக்க போகுது. அந்த மேகத்துல இருக்கிற வேதிய கலவைகள் பத்தின தகவல்களை வச்சுதான் முன்னொரு காலத்துல வீனஸ்ல தண்ணீர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத விஞ்ஞானிகள் உறுதி செய்ய போறாங்க. மேலும் அந்த மேகங்கள்ல தீவிர சூழ்நிலைகளை சார்ந்து நுண்ணுயிர்கள் அங்க இருக்கா அப்படிங்கறதையும் இந்த தகவல்கள் உறுதி செய்ய போகுது. அதே சமயம் இந்த ப்ரோப்ல இருக்கிற கேமரா வந்து வீனஸோட நிலப்பரப்பை க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்ப போகுது. இதுல நாசா முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது வந்து ஆல்பா ரீஜியோ என்று அழைக்கப்படுற வீனஸ்ல இருக்கிற மலை பகுதிகளை தான். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாசா விஞ்ஞானிகள் இந்த டாவின்சி ப்ரோப்
வீனஸோட நிலப்பரப்புக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இவங்களுக்கு தேவையான எல்லா ஆராய்ச்சிகளும் இந்த ப்ரோப் வந்து வீனஸின் மேகக்கூட்டங்களை தாண்டி வீனஸோட நிலப்பரப்புக்கு சென்றடையும் இடைவேளையுள்ள ஒரு மணி நேரத்தில் எல்லா ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டோம். அதையும் தாண்டி இது வந்து நிலப்பரப்பு சென்றடைஞ்சு இந்த ப்ரோப் நல்ல நிலையில் இருந்தால் மேலும் 17 நிமிடம் இந்த ப்ரோப் வந்து தொடர்ந்து வீனஸின் நிலப்பரப்பில் இருந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு பூமிக்கு தகவல்களை அனுப்பும். ஏன்னா அங்கே வீனஸில் இருக்கிற ரொம்ப மோசமான சூழ்நிலைக்காரமாக 17 நிமிஷத்துக்கு மேலே இந்த ப்ரோப்னால வீனஸோட நிலப்பரப்பில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ப்ரோப் பூமிக்கு அனுப்புகிற தகவல் எல்லாமே டைரெக்டாக பூமிக்கு வராதுங்க, வீனஸோட விண்வெளி சுற்றுப்பாதையில் வளம் வர டாவின்சி விண்கலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விண்கலம் வந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன் மாதிரி அமைஞ்சு ப்ரோப்லேருந்து வர தகவல்களை உள்வாங்கி பூமிக்கு அனுப்பும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், மார்ஸ்க்கெல்லாம் வந்து ரோவர்ஸ் ஹெலிகாப்டர்லாம் அனுப்பி வருடக்கணக்காக அங்கிருந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு பூமியில் வந்து தகவல் சேகரிக்கிறாங்களே, ஆனால் வீனஸில் இந்த ப்ரோப் போய் வெறும் 17 நிமிஷம் தானே இருக்க போகுது, இதனால் எந்த அளவு தகவல் சேகரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீனஸில் இருக்கிற மிக மோசமான சூழ்நிலையில் அங்கே தரையில் இருந்து ஆராய்ச்சி செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா இந்த டாவின்சி விண்கலம் வீனஸை பற்றி நமக்கு அனுப்ப இருக்கும் தகவலை வச்சு இதுவரைக்கும் நமக்கு வீனஸை பற்றி தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். ஒரு காலத்துல பூமி மாதிரி வீனஸ்லயும் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குமாங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த தகவல்கள் எல்லாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எதிர்காலத்துல மற்ற நட்சத்திர கூட்டங்களில் இருக்கிற எக்ஸோ பிளானட்ஸை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த தகவலுடன் வீனஸின் தகவலை ஒப்பிட்டு பார்க்கவும் உதவும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்க ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்க மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப்.